வெல்கம் டு மெஜல் அண்ட் மிஜில் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் ரூம் இங்கிலீஷ் ஃபார் டீச்சர்ஸ் இதில் ஒவ்வொன்றும் வேறு வேறு இருக்குது வெண்டே டேபிகின்ஸ் எப்படி இருக்கும் இவ்வளோ டிஸ்கஷனுக்கு பிடிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு இது வந்து ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது நமக்கு என்னென்னவெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரெசன்ட் பை டாக்டர் அமல் ஆரோக்கியம் ஸோ ஏன் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் பேசணும் ஏன் நல்ல இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு என்னையவே நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நான் வந்துட்டு இங்கிலீஷ் கிளாஸ்

லண்டனில் கிளாஸ் எடுத்தேன் ஐ ஹவ் மெய்டு எயிட் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் டு பி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் அஸ் த கோர்ஸ் ஐ டாட் இஸ் ஸ்டில் டாட் இன் மோர் தென் ஹண்ட்ரட் கண்ட்ரீஸ் ஆக்சுவலாக நூற்றி நாற்பத்தி ஆறு நாடு கண்ட்ரி நாடு நாடுகளுக்கு மேலே இந்த கோர்ஸ் நடக்குது ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் ஒரே டேட்டில் எல்லா ஊர்லேயும் எக்ஸாம் நடக்கும் அந்த எக்ஸாம் முடியும் போது ஒட்டுமொத்த நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்டுக்கும் யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டோட சேர்த்து யார் அவங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நான் வந்துட்டு எட்டு ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட் வர சொல்லி எட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் அதில் ரெண்டு சர்டிஃபிகேட்டை அடுத்த பேஜில் கொடுத்துருக்கேன் நான் பெருமையாக சொல்லிக்கலாம் ஐம்எ சக்ஸஸ்ஃபுல் டீச்சர் நான் ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல் டீச்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதை செக் பண்ணணும் அப்படிங்கன்னா நீங்கள் போய் இப்போ கூட போய் அமல் ஆரோக்கியம் அப்படிங்கிற எஃபியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் உள்நாட்டிலேருந்து என்னோடய கனெக்ஷனில் எப்போவுமே இருக்காங்க வெளிநாட்டிலேருந்து இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுவே முக்கியமான விஷயம் நான் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு அது முக்கியமாக சொல்ல வர்றதுன்னாக்க ஆல் தீஸ் ஆர் பாசிபிள் ஒன்லி பை மை இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் என்னுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் தான் வந்துக்கிட்டு ரொம்ப முக்கியமான காரணம் என்னுடைய வெற்றிக்கு அப்படின்னாக்கா அது மிகையாகாது நான் வழக்கமாக சொல்லுவேன் என்னுடைய சக்ஸஸ்க்கு ரெண்டு காரணம் ஒன்று இங்கிலீஷ் இன்னொன்று நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் வந்துட்டு எல்லா டைம்லையும் இருக்கும் இங்கிலீஷுங்கிறது எங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் வந்துட்டு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னாலும் இல்லை மரியாதையாக பார்க்கப்படணும் அப்படின்னாலும் சொசைட்டியில் ஒரு இடத்துல போகும்போதும் யூ வில் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் அதே நேரத்தில் இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயமும் இல்லை ஸோ பாருங்க இதுதான் வந்துட்டு டூ தௌசண்ட் நைனில் நான் வந்து ட்ராவல் டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிற பேப்பரில் ஒரு பொண்ணை ஃபஸ்ட்டு வர வச்சதுக்காக கொடுத்த சர்ட்டிஃபிகேட்டு இந்த பக்கம் இருக்கிறது டூ தௌசண்ட் எயிட்டில் இன்டர்நேஷனல் ட்ராவல் டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிற பேப்பரில் வாங்கின கொடுத்தது இது போக வந்துட்டு நான் வந்துட்டு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடியில் வாங்க வச்சுருக்கேன் ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வாங்க வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் பேசிக்கலாக ஒரு காரணம் நீங்கள் பார்த்துக்கணும் இட் இஸ் அபவுட் மை லாங்குவேஜ் ரைட் இங்கிலீஷ் ஸோ நீங்கள் சிம்பிளாக இங்கிலீஷை தொடங்குனீங்க நீங்கள் உங்களுக்கு யூவில் கேட்டு த ரெஸ்பெக்டட் ஸ்கூல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு டீச்சர்ஸ்ட்ட மேனேஜ்மெண்ட்டை அவங்களுக்கு நல்ல பேர் வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம பண்ண போகிறோம் முதல்ல ஸோ ஒரு நாள் தொடங்கும்போது முதல்ல போகிறோம் இதில் ரெண்டு இருக்குது பிரேசஸ் இருக்குது இது ஃப்ரேசஸ் எல்லோரும் கொடுப்பாங்க நம்ம பிரேசஸ் மட்டும் இல்லை அதை நம்ம எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நான் ஸோ இது வந்துட்டு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த ப்ரேசஸை கரெக்டாக இருக்கிறது இன்னொன்று அந்த ப்ரேசஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது இந்த நேஷன் அப்படின்னு ஒன்று உண்டு நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக பண்ணணும்

ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுங்க நீங்க இதை வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க அதில் ஒன்று எடுத்திக்கலாம் அந்த ஒன்றை வந்து நீங்கள் எதோ ஒன்றும் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு வாரம் பண்ணீங்கன்னா என்ன மூணாவது வாரம் உங்களோட ஓன் ஆயிடும் இதான் வந்துட்டு பிளட்டில் வந்து உருக்குறது நம்ம நம்ம ஒரு லேனை கற்றுக்க ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட அந்த விஷயத்தை வந்து நம்ம உடம்புல முழுசுமா சா சார வச்சுக்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அடுத்தது என்ன இருக்குது இன்ட்ரோடியூசிங் ஒரு புது கிளாஸுக்கு போறீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க ஐ மாமால் ஐ அம் மாமால் ஐ டீச் யூ இங்கிலீஷ் மை நேம் இஸ் அமால் ஐ டீச் யூ இங்கிலீஷ் திஸ் இய ஸோ அப்படி தான் பண்ண போகிறோம் ஐ எம் யுவர் இங்கிலீஷ் டீச்சர் திஸ் இய ஓகே டைம் டு பிகின் ஆரம்பிக்கணும் லெட்ஸ் பிகின் லெசன் ஒன் ஷால் வி இந்த இந்த கொஷின் டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெட்ஸ் பிகின் லெசன் ஒன் இசுன்னு கேட்கக்கூடாது லெட்ஸ் பிகின் லெசன் ஒன் ஷல் வி பாடம் ஒன்று ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாமா ஐ யூ ரெடி டு ஸ்டார்ட் ஐ யூ ஆர் யூ ரெடி இல்லை ஐ யூ ஐ யூ ஐ யூ அந்த யூ சப்ஜெக்டை வந்துக்கிட்டு நீங்கள் மேலே கொண்டு போகணும் ஐ யூ ரெடி இஸ் டு ஸ்டார்ட் ஹேப்பி ஆல் ஆர் ரெடி ஃபார் த லெசன் ஹோப் ஆல் ஆர் ரெடி ஃபார் த லெசன் எல்லாரும் லெசனுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு நம்ப நம்பலாமா

செட்டில் த குரூப் இப்போ நம்ம போனால் க்ளாஸ் தெரியும் கிளாஸில் போனால் பசங்களெலாம் வந்துட்டு அப்படி கை அமைகான்னு பேசிட்டே இருப்பான் இது நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் கொஞ்சம் நேரம் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு செட்டில் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் டெஸ்ட்டை வச்சுட்டு போர்டில் அழைச்சிக்கிட்டு இருப்போம் அப்போயும் பேசிகிட்டே இருப்பாங்க அப்புறம் இருந்தி பின்னாடி இருந்து ஒரு தூக்கி பின்னாடி போடுவோம் அப்பவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவோம் இருங்கன்னு சொல்லிவிட்டு க்ளாஸ் ஆரம்பிக்கணும் ஸோ ஒரு கிளாஸுக்கு பசங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்போ என்ன பண்ணுறது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை பசங்களோட அட்ராக்ஷனை நம்ம பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதான் முக்கியம் அப்போ என்ன பண்ணுறோம்

Stop talking and be quiet. Settle down now so that we can start. Settle down now so that we can start. I am waiting for you to be quiet. We won't start until everyone is quiet. Stop talking and be quiet. Settle down now so that we can start.

முடிஞ்சு போச்சு கிளாஸ் பேக் பண்ணிடலாம் பேக் யூ ஆர் திங்ஸ் அவை க்ளோஸ் யுவர் புக்ஸ் புட் யுவர் புக்ஸ் அவை பேக் யுவர் திங்ஸ் அவை ஓகேயா அடுத்தது போகுமா ஓகே அட்டெண்டன்ஸ் அட்டண்டன்ஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா ஹூ இஸ் ஆப்சன்ட் டுடே ஹூ இஸ் இல்லை ஹூஸ் ஹூஸ் டபிள்யூஹெச்ஓஎஸ்இ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணால் அதே மாதிரி நீங்கள் ப்ரோனன்ஸ் பண்ணால் போதும் ஹூஸ் ஆப்சென்ட் டுடே

Let this not happen again. Hope this won't happen again. The mother rephrases it again. Who is absent today? What's the matter with the color today? What's wrong with the color today? Why were you absent yesterday? Where have you been? We started 10 minutes ago. What have you been doing? Did you miss your bus? Did you oversleep? Let this not happen again. Okay. Yeah. ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ எல்லாமே வந்துட்டு பிரேக்கில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டாங்க டீச்சர்ஸ்லாம் கிளாஸில் இருப்பீங்க இப்போ நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் திரும்பி பசங்க வரும்போது பண்ணலாம் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ப்ராபப்ளி உங்கள் சம்மர்லேயும் எப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க கிளாஸ் முடிஞ்சால் கூட வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஜூனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த வருஷம் பிஎட் படித்தவங்க அடுத்த வருஷம் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறவங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அவங்களுக்கெலாம் இங்கிலீஷ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்குலாம் தெரியும் நானே சொல்லியிருக்கிறேன் நான் நான் வந்துட்டு நூறு டீச்சர்ஸை இன்டர்வியூ பண்ணி நான் மூணு பேரை செலக்ட் பண்ணேன் ஏன்னா தட் இஸ் அ வே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்காக நான் பண்ணும்போது ஏன் அப்படின்னாக்க அவ்வளோ தான் இங்கிலீஷ் இருக்குது ஸோ நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஃபிசிக்ஸு மேத்ஸு என்ன டீச்சரா இருங்க இங்கிலீஷை நீங்கள் தரவு பண்ணிட்டு போயிட்டு ஒரு பாடம் நடத்துங்க சூப்பராக இருக்கும் ஓகேயா அடுத்த வீடியோ அடுத்து வருது அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு இதே கிளாஸ் ரூம் டீச்சிங் தான் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மெஜல் அண்ட் மெஜல் அகாடமி தேங்க்யூ